காலை வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறோங்க. சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டில் இருந்து அண்ணா நடராஜன் அண்ணன் ஓப்பன் பண்ணுற கிரிக்கெட் கிரவுண்டு தாங்க போக போகிறோங்க. சின்னப்பம்பட்டி நடராஜன் அண்ணன் ஓப்பன் பண்ணுற கிரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னாங்க சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டில் இருந்து தாரமாலம் வழியாக போகிற ஈரோடு பஸ்ஸில் தாங்க போக போகிறோங்க. சின்னப்பம்பட்டி நடராஜன் அண்ணா ஊருக்கு வந்தாச்சுங்க. ஜலாண்டாபுரம் போகிற வழியில் 3 கிலோமீட்டர் நடந்து போகணுங்க. பச்சப்பட்டி ஊருக்கு 1 கிலோமீட்டர் உள்ளே போனால் கிரவுண்டுக்கு போகலாமாங்க. முன்பக்கமே அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு தெரியலைங்க. உள்ளே போகலாமாங்க. நடராஜன் அண்ணன் என்ட்ரன்ஸே பயங்கரமாக இருக்குங்க. சூப்பராக பண்ணியிருக்காருங்க. கிரவுண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன். நடராஜன் அண்ணனின் கிரிக்கெட் கிரவுண்டை ஓப்பனிங் பண்ணி தரப்போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாங்க இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் தினேஷ் கார்த்திக் அண்ணா ஓப்பனிங் பண்ணி தரப்போகிறாருங்க. கூடவே யோகி பாபு அண்ணாவும் கலந்துக்க போகிறாருங்க. சூப்பர் வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்னன்னா கஷ்டப்பட்டு வர்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது வந்து நடராஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நேற்று நைட்டு நான் நடராஜ் கார்ல வரும்போது நடராஜ் ஒரு இடத்த காட்டேன். ஆனால் இதுதான் நாங்கள் இருந்த இடம். மொத்தம் 8 பேர் தூங்கும். நாங்கள் ஒரு சின்ன பைக், 2 பைக் கூட உள்ள முடியாது. அது மாதிரி இடத்துல இருந்துருக்காரு. அவர் எப்பவுமே பழச மறக்க மாட்டார். ஏன்னா அவர் அவ்வளோ வழிமாட்டத்துலேருந்து வராது. அதனால் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காரு. இன்றைக்கி எப்படின்னா அவ்வளோ போயிருக்காரு. நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு முறை சடகு பண்ணுற மேசனங்கிட்ட பேசும்போது கூட நானும் அவர் பேசும்போது நடராஜ் பற்றி ரொம்ப பெருமையாக பேசினேன். எந்த இடத்துலையுமே செஞ்சிருக்கலாம். என்ன லெவலில் போனாலும் நீங்கள் முழுக்க முழுக்க இந்த ஊரும் இந்த ஊர் மக்களும் நம்ம எல்லோருமே நடராஜுக்கு சப்போர்ட் பண்ணோம். நம்ம எதிர்பார்த்தத விட 10 மடங்கு நடராஜ் வந்துடுவாங்க நான் ஆசைப்பட்றேன். எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இங்கே மேலே இங்கே இருக்கிற எல்லாருக்கும் பெரியவங்க எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நடராஜ் நடராஜோட அம்மாவுக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மாவும் அப்பாவும் இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு நான் முதல்ல அவங்கள நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே ஜெயிக்கலாம். இப்போ எப்போவுமே நான் ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எல்லாமே யாருக்கிட்ட திறமை இருக்குதோ வாங்க, மற்றவங்க யோசிக்காதுங்க. நீங்கள் ஜாலியாக வாங்க, லைஃப் எடுத்து வச்சுக்கலாம். தேங்க்யூ. நல்லா எல்லாம் நிறையா பேசிட்டாங்க. ஸோ இந்த அழைப்பு ஏற்ற எல்லாரும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய மனமார்ந்த நன்றி. என்னோடய சார்பாகவும் என் ஃபேமிலி சார்பாகவும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட சார்பாகவும் பட் இங்கே வந்திருக்கிற விருந்தினர் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஏன்னா அவ்வளோ பிஸி ஷெடியூலில் இங்கே வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்கும். எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கேன். தேங்க்யூ. தேங்க்யூ. நடராஜன் அண்ணா கிரிக்கெட் கிரவுண்டு ஓப்பனிங் சிறப்பாக முடிஞ்சதுங்க. இவ்வளவு பெரிய
கிரிக்கெட் கிரவுண்டை சர்வதேச அளவில் உருவாக்கி கொடுத்த நடராஜன் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க. சின்னப்பம்பட்டி கிரிக்கெட் கிரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னாங்க, எப்படி வரணும்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டில் இருந்து தாரமலம் வழியாக போகிற ஈரோடு பஸ்ஸில் ஏறிக்காங்க, சின்னப்பம்பட்டி வந்துடுவீங்க. சின்னப்பம்பட்டியிலேருந்து பச்சைப்பட்டிங்கிற ஊருக்கு ஜலண்டாபுரம் வழியில் போனால் சின்னப்பம்பட்டி நடராஜன் அண்ணா கிரிக்கெட் கிரவுண்டுக்கு வந்துடலாங்க. பயணித்து கொண்டு உதவிடுவோம், உதவி கொண்டு பயணித்து விடுவாங்க. பார்வையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேங்க.